Surya. Suri nanti. 27.32 அந்த நீச்சத்துக்கு அதிகங்க நீச்சம் பெற்ற ராசிக்கு நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் நிக்குதுனா அது அதான் நீச்சம்னா ஒண்ணு கிடையாது கேந்திரம் திரிகோணத்துல ஏதாவது ஒரு கிரகம் நிச்சயம் நீச்சம் வந்த மாதிரி இப்ப சூரியன் வந்து எத்தனை டிகிரி 27.32 சந்திரன் 25.19 27.19 6.13 சுக்கிரன் 4.36 சனி வக்ரம் 26.39 6.39 ராகு 13.53 ராகு வந்து 13.53 அப்ப கேது எப்படி எழுதுவீங்க 13.53 ஓகே அவ்வளவுதான் இப்ப நம்ம கிழக்கு ராசி மட்டும் எடுத்துருவோம் சார் இதுல மாதி பார்க்க வேண்டியது சார் நிச்சயம் மட்டுங்கிறது கேந்திர திரிகோணத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாவே நிச்சயமாயிருக்கும் ஆட்சி உச்சமா தேவை அதெல்லாம் வச்சிருக்கோம் ரைட்டா இப்ப வந்து கிழக்கு ராசியில யாரா இருக்கா எழுது போறாங்க கிழக்கு ராசியில் இருக்கும் கிரகங்கள் எதாவது சுக்கிரன் மட்டும் இருக்கா எழுதிக்கீங்க அப்புறம் தெற்கு ராசியில யாரா இருக்கா இதுல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா அதுக்கு தான் டிகிரி கொடுத்தது யார் முதல்ல இருக்கா அப்படின்னு பார்த்து டிகிரி கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அதுக்கு அடுத்து யார் இருக்கா இப்ப இந்த ஜாதகரே இந்த குரு செவ்வாய் கேது குரு கேது மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க பெரிய கோயில் இருக்கு ஒரு திறந்த இடத்துல பெரிய கோயில் செவ்வாயோட இருக்கிறதுனால அம்மன் கோயிலா இருக்கலாம் பிரம்மாண்டமான ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு செவ்வாயிடனால நம்ம அம்மன் எடுத்தோம் நான் படித்த இடத்துல பெரிய கோயில் இருக்கு மாயம் ரைட்டா இப்ப தெற்கு திசையில மூணு கிரகங்கள் இருக்கு அடுத்தது மேற்கு திசையில குரு கேது வந்து என்ன கோயில் சொல்லுங்க சார் பிரசித்தி பெற்ற பெரிய கோயில் சூரியன் ஃபர்ஸ்ட் இருக்கா புதன் ஃபர்ஸ்ட் இருக்கா நீ அப்படின்னு சொல்லணும் முதல்ல யார் இருக்கா புதன் அதுக்கடுத்து சூரியன் இப்ப உதாரணமா புதன்னா படிப்பா சூரியன் அரசா அரசாங்க பள்ளியில படிச்சிருப்பா சரிங்களா இப்ப புதன்னா வியாபாரமா அரசாங்க கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்கும் அல்லது அரசாங்க கட்டடத்துல வியாபாரம் பண்ணுவா அரசாங்கத்துல கணக்காளராக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க புரியுது இல்லைங்களா இந்த கிரக சேர்க்கை எதுக்கிட்டா அடுத்தது வடக்குல யாரா இருக்கா சந்திரன்
யாரா இருக்கா? ராகு சந்திரன் சனி. ராகு அதுக்கு அடுத்து சந்திரன் அதுக்கு அடுத்து சனி. ரைட்டுங்களா? இப்ப கிரகங்கள் அடிக்காச்சு. இப்ப ஜாதகர் யாரு? ஜாதகர்னா யார் சொன்னோம்? குரு சார். குரு யார் கூட சேர்ந்திருக்காரு? செவ்வாய் என்ன ஆயுதம்னு எடுத்துக்கலாமா? எதையா ஒன்னு புடிச்சுக்கிட்டே திருவாரு, கையில ஏதாவது ஒண்ணு தூக்கிட்டே திருவாரு. எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்க இல்லையா? இப்ப கிரகத்தை நம்ம ஒரு வரிசைப்படுத்திருக்கோம். இப்ப இந்த விஷயம் கரெக்டாவே இருக்குமா அப்படின்றதுக்கு 3, 7, 11 இருக்க கிரகம் தான் அதை நிவர்த்தி பண்ணும் அல்லது ஆப்போசிட் பண்ணும். அப்ப 3, 7, 11 யார் இருக்கா? சூரியன கன்னி ராசிக்கு 3 இடத்துல என்ன கிரகம் இருக்கு? சந்திரன் வந்து அப்ப 7 இடத்துல யார் இருக்கா? சனி. அப்ப சனி ராகு, இப்ப ராகுக்கு 7 வரை எடுக்க வேண்டிய சனி இருக்கா இல்லையா? அப்ப செவ்வாய் குரு கேதுவை பாப்பாரா இல்லையா? இவங்களோட விஷயத்த எல்லாம் தடை பண்ணுவாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? ஆமா, சொத்து தகரா இருக்குதா? சொத்து இருக்கா? செவ்வாய்னா நிலம், சனினா தடை, செவ்வாய் பகை கிரகம். இன்னும் பகை கிரகம் நம்ம கொடுக்கல. ஏன்னா அப்ப பகை கிரகம் வந்துச்சுன்னா நீ செவ்வாய்னா நிலம், விவசாய பூமி, விவசாய பூமி. புரியுதாட்டிங்களா? அப்ப இது யார் பகை நட்பு மட்டும் தெரிஞ்சுட்டா நமக்கு வேற முடிஞ்சு இந்த கிரகத்துக்கு போற பரவ சொல்லிருக்கலாம். 11 யார் இருக்கா? எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? சந்திரன்னா கடன் அல்லது பயணம்னு எடுக்கலாம். குருவுக்கு 11 சந்திரன் இருக்கார்ல, ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? அப்ப இந்த காரணத்தை தெரியும் போது ஈஸியா பணம் சொல்லிட்டோமா இல்லையா? இப்ப அவருக்கு ஒரு கேள்வி இருக்கு. சார், என் பையன் எப்படி இருக்க? பையன் எந்த இடத்துல இருக்கணும்? எந்த அளவுக்கு யாரு கூட சேர்ந்திருக்காரு? செவ்வாய். அப்ப பையன் அந்த செவ்வாய் காரகத்துவம் உள்ள படிப்பை படிப்பாரு. கோபக்காரனா இருக்கான், ஆன்மீக ஈடுபாடு உண்டு, மந்திரம் மாயா இருக்கலாம் போகிறேன். இவ்வளவுதான் புரிஞ்சா இல்லையா? இப்ப மனைவி நம்ம பார்க்கும்போது நம்ம அம்மா மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆனா உண்மையா என்னன்றிருப்பாங்க. இது யாரோட வீடு? தனுசு ராசிக்காரங்க எப்படி பேசுவாங்க? கிரகங்களுடைய பாரம்பரிய விதிப்படி பார்வைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1, 5, 9, 3, 7, 11 ஆய்வு. 2, 12 இருக்கு, அதை இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஏன் ராமசாமி சார் ரொம்ப அமைதியாக பார்த்தார் சார்? 1, 5, 9, 3, 7. ஆமா, இப்ப சுக்கரனுக்கு யாரோட பார்வை இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2 எடுத்துக்கலாமா சார்? இப்ப வேண்டாம், இப்பதைக்கு 3, 7, 11 அதாவது சுக்கரனுக்கு 1, 5, 9 ஏதாவது கிரகம் இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? 3, 7, 11 பார்க்கணும். 3 யாரா இருக்காங்களா பாருங்க. 11 யார் இருக்கா? சந்திரன்.
சூரியன் இப்ப சுக்கிரன் சூரியனும் புதனையும் சேர்த்துக்கங்க. அவங்க கேரக்டர் என்ன சொல்லுங்க? எல்லாமே இருக்கும். தைரியமா இருப்பாங்க, எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க. கணக்கு வழக்கு எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒன்று வியாபாரம் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். புதுசு புதுசா தான் யோசிச்சுட்டே இருக்கும். மேல யார் அடக்குவா? செவ்வாய் பெருசா சூரியன் பெருசா? அப்ப யார் அடங்கி போவா? இவ்வளவுதான் ஜாதகம். ஏன் பெரியவங்க ஜாதகத்தை வாங்க தெரியுதா? ரெக்கார்ட்ல ஆயிட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் இன்னும் ரகசியம்லாம் இருப்போம் சரிங்களா. இப்ப சனினா தொழில். இப்ப நீங்க எல்லாருமே சொல்லப்படுவீங்க சனினா தொழில். யார் கூட சேர்ந்திருக்காரு? தொழில் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரா? இத பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது கிரக உதவி பண்ணுதான்னு பாருங்க. முதல்ல ஆமாச்சு வக்கரமாச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொன்னா? ராகு முதல்ல இருக்காரா சனி முதல்ல இருக்காரா? சனி ஃபர்ஸ்ட் இருக்காரு, ராகு அதுக்கு பின்னாடிதான் இருக்காரு. சனி வந்து என்ன பின்னாடி போவாரா வக்கரமானா முன்னாடி போவாரா? அப்ப ராகு தான் தொடுறாரு. அப்ப ராகு உடைய கேட்டகரி தானே இவருக்கு கிடைக்கும். ராகுனா என்ன ஆகும்? தடைகளை ஏற்படுத்தும். ஆனா ராகுவோட காரகத்தை செஞ்சாருன்னா அவர் டெவலப் ஆயிடுவார். அப்ப ராகுவோட காரகம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? என்ன செய்வாருன்னா ஏற்கனவே ஆபீஸ் ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா குருவோட பார்வை அங்கே இருக்குது இல்லை. பிரம்மாண்டமாக நான் பண்ண போகிறேன், பயங்கரமான திறமையெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக பண்ணி ஏழு டிஜன் முடிச்சுட்டு சாவியை மட்டும் கொண்டு கொடுப்பேன். இந்த மிச்சம் சாவி கேளுங்க. புரிஞ்சா இல்லைங்களா? இவ்வளோ தானே சார் ஈஸி தானே சார்? அது ஆம்பே அழகான வடிவம் செவ்வாய் சாவி சார். செவ்வாய்னா சாவி. செவ்வாய் நீங்க பைக் சாவி வீட்டு சாவி எல்லாம் எங்க மாட்டுறீங்க? நீங்களே எழுதிங்க. செவ்வாய் எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வடிவத்துல தான் நீங்க மாற்ற சாவியினுடைய இடம் இருக்கு. புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப நமக்கு இன்னும் பகை கிரகங்களை கூட நம்ம எடுக்கலாம். ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஆகி வரோம். இன்னொன்னு பாருங்க, சனி ராகு சந்திரன் மூணு பேர் இருக்காங்க திரிகோணத்துல. சனினா தொழில், ராகுனா பிரம்மாண்டம், சந்திரனா கடன். தொழில் பண்ணி கடன் ஆவார். சந்திரன் சனிக்கு அடி சனினா தொழில், சந்திரனா கடன் அல்லது பயணம். பயணம் போய் தான் விற்பனை. பயணத்திலே இருந்தா அது விற்பனை நஷ்டம் அடையாது அப்படின்றத நம்ம சின்ன விஷயத்துல எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்ப எடுத்துக்கிட்ட விஷயத்த ஈஸியா பாக்குறதுக்கு இப்ப ஈஸியா மேட்டர் வந்துருச்சா? ரொம்ப நேரம் படிக்கணும் அவசியம் இருக்கா? எனக்கு இந்த இடத்துல யாராருக்கு என்னன்னு புரியல சொல்லுங்க. சொல்லுங்க. உறுதியாக நிலை இருக்கணும். ஆனா கேது இருந்ததுனால அது முடிவாயிருச்சு. கேதுனா முடிவு, ராஜுனா போகணும். புரிஞ்சுக்கிட்டி குட்டி விஷயம் என்ன? சூரியன்னா வைராக்கியம், சந்திரனா பயணம். சார் இந்த இடத்துல சூரியன் மீச்சம் ஆனதுனால அந்த பணம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தான் நான் விதி ஒன்று கொடுத்தோம்.
நீசமானார். அதற்கு 1, 5, 9, 4, 7 பத்தியில் ஏதேனும் கிரகம் இருந்தால் நீச்ச பங்கமாகும். இப்ப வந்து பகை நட்பு அப்படின்னு எழுதுங்க. அதுக்கடுத்து இன்னும் ஈஸியா கிடைக்கும். சூரியனுக்கு சுக்கிரன், சனி, ராகு, கேது, பகை. சூரியனுக்கு சுக்கிரன், சனி, ராகு, கேது, பகை. சந்திரனுக்கு புதன், சுக்கிரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, பகை. புதன், சுக்கிரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, பகை. சந்திரனுக்கு புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, பகை. செவ்வாய்க்கு புதன், சனி, ராகு, பகை. சந்திரன், செவ்வாய், குரு, கேது, புதன், சுக்கிரன், பகை. சுக்கிரனுக்கு சூரியன், சுக்கிரன், குரு, பகை. சூரியன், சந்திரன், குரு. அடுத்த சனிக்கு சூரியன், சந்திரன், கேது, செவ்வாய். சூரியன், சந்திரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், வேற கேது, கேது, பகை. அடுத்தது ராகு. ராகுக்கு சூரியன், சந்திரன், புதன், சனி. ராகுக்கு பகை, ராகுக்கு சனி. இதுல புதன் சனி வந்து நம்ம பெருசா எடுக்க, சூரியன் சந்திரன் மட்டும்தான் நம்ம எடுப்போம். கேதுக்கு சூரியன், சந்திரன், புதன், சனி. கட்டாய சனிக்கும் கேதுக்கும் ரொம்ப பகை உண்டுகள். தொழில நம்ம அதை தான் எடுப்போம். ஏன் புதன் எடுத்தோம்னா, புதன் வந்து காதல் பயப்படுத்துறது, கேதுனா வில்லங்கம். புதனும் கேது சேர்ந்தா அவங்க காதலிக்க ஆரம்பிச்சுவாங்க. அந்த செவ்வாய் பார்த்தா அது அவமானமா முடிஞ்சிடும், சந்திரன் பார்த்தாலும் அவமானம் முடியும். இப்படி நமக்கு அந்த இதுக்காக அந்த நம்ம கேது எடுக்கும். சூரியன், சந்திரன், புதன், சனி. இப்ப நம்ம பகை எடுத்துட்டோம். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி பகை கிரகத்தோட இருக்கா, நட்பு கிரகத்தோட இருக்கான்னு பாருங்க. ஒரு பகை கிரகத்தோட இருக்கு, அதுக்கடுத்து நட்பு கிரகமா இருக்குது அப்படின்னா, முதல்ல பிரச்சனைகள் இருக்கு, அந்த 100 கிரகம் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், 50% சப்போர்ட் பண்ணும். அப்படி எடுத்துக்கணும், 3 கிரகங்கள் 4 கிரகங்கள். ஏன்னா அப்போ ஒரு கேள்வியை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ திசை வாரி நம்ம அடிக்கிறோம், திசை வாரி அடுக்குனதுல யாருக்கா எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏன்னா அடுத்த விஷயம் இருக்கு, பகை வரைக்கும் தான் சொல்லிடுறேன் சார். நட்பு நட்பு மீதி எல்லாம் நட்பு நட்பு சரிங்களா. ஒரே ஒரு கிரகம், அந்த இந்த கிரகங்கள் மட்டும்தான் பகை. இப்போ சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சனி இருக்காருன்னா ராகு இப்போ கூட இருக்கார், இவர் வந்து பகை. ஆனால் இங்கேருந்து செவ்வாய் பார்க்குறாரா இல்லையா? ஆமாம். அப்போ எதிர் திசையிலேருந்து பார்க்கறதுனால தொழிலில் அவர் மேம்பாடு ஆக முடியும். இதே பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து கணவன் காரகனாக இருக்கும், சகோதர காரகனாகவும் இருக்கும். இப்போ சந்திரனை வந்து பயணக்காரகன் இருக்கும், கடனுக்கு காரகன் இருக்கும். செவ்வாய்க்கு வந்து கணவன் காரகன், அதை எழுதுனதுலேயே கட்டி முடிக்கணும். கணவன் சகோதரக்காரன்,
பூமிக்கு காரணம். அதாவது செவ்வாய் வந்து விவசாய பூமி, சுக்கிரன் வந்து காலி இடம், புதன் வந்து காலி இடம், சுக்கிரன் வந்து வீடு கட்டுற முடியாது. செவ்வாய் அப்படின்னா ஆயுதங்கள் அப்படின்றது நம்ம ஞாபகம். அடுத்தது புதனுக்கு வந்து காளி இடம், மாமன், விளையாட்டு, இப்படி இதை ஒன்று 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 தான் சொல்கிறேன், நீங்கள் மீதியெல்லாம் ஃபுல்லாக பண்ணிக்கணும். இளமை அப்படின்னு எடுத்துக்கலாம், சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்கார், அப்பா இளமையானவர், புரிஞ்சா இல்லைங்களா? சுக்கரன்னா வீடு, வாகனம், மனைவி, இதெல்லாம் எடுக்கணும். சனிக்கு தொழில், அதே மாதிரி கர்ம காரகன் சனி, ஜீவனத்துக்கு காரகன் சனி. ஜீவனம்னா நம்ம சாப்பிடுறோம், என்னடா ஜீவனம் பண்ற, ஜீவனத்துக்கு என்ன வழி பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? அதனால ஜீவகாரகன் குரு, ஆண்களுக்கு ஜீவகாரகன் குரு, பெண்களுக்கு ஜீவகாரகன் சுக்கிர, ஜீவன காரகன் சனி, கர்மகாரகன் சனி. ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சைட்ல வந்து ஏதாவது ஏதாவது கர்மம் நடந்துச்சா உங்க சைட்ல? இல்லை, எங்க தக்கச்சி வகையில சொல்லமா உங்க மாமியார் வருவாங்க. உங்களோட செயல இல்லையா சுக்கரன்னா மனைவி, அங்க கர்மக்காரகன் உள்ள வராமல, அப்ப அந்த இடத்துல ஒரு கர்மம், கர்மக்காரகன் பார்த்தா கர்மம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிறது ரைட்டுங்களா? அப்புறம் சனி அப்படின்னா கர்மக்காரகன் தொழில், அதாவது கர்மத்துக்கு, கர்மத்துக்கும் காரகன் கர்மக்காரகன், குலதெய்வத்துக்கு வந்துடுற காரகன், சித்தப்பாக்க வரதே காரணம், என்னங்க மூத்த சகோதரனுக்கு அவர்தான் காரணம், இளைய சகோதரன் ஜெப்பா, மூத்த சகோதரன் சனி எழுதலைன்னா மறந்து போயிடும். நகாருக்கு பேசும்போது மூத்த சகோதரன் சனி வந்து மூத்த சகோதரன், இளைய சகோதரனுக்கு ஜெப்பா, சனியை வச்சு தான் சார் சொந்தக்காரனை பற்றி தெரியணும். சனி வந்து பாவகிரகங்களோடு சேர்ந்துருந்தார்னா சொந்தக்காரன் நம்மளோட சேர்ந்துருக்கணும், சனி வந்து சுபகிரகத்தோடு இருந்தால் சொந்தக்காரன் இருந்தால் நம்ம கூட நடப்பார். குரு வந்து ஆணுக்கு ஜீவகாரகன், பெண்ணுக்கு ஜீவ, இப்போ உங்கள் ஜாதகம் பெண்களோட ஜாதகம் எங்கே வச்சு எங்கே இருந்து ஆய்வு பண்ணணும்னா சுக்கரன்ல இருந்து ஆய்வு பண்ணணும், சுக்கரனை தான் ரங்கனமா போட்டுக்கணும் பெண்களுக்கு. அப்புறம் சுக்கரனுக்கு வந்து மனைவி, மூத்த சகோதரி, மூத்த மகள், பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கவனிச்சா போ, கேள்விக்கு நானே ஆன்சர் வந்துடும், கேள்விக்கு சனி வந்து பாவகிரகங்களோட நம்ம கூட நட்பா இருக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு சந்திரன், மாமியாருக்கு சந்திரன், அப்பாவுக்கு சூரியன், மாமனாருக்கு சூரியன், அதெல்லாம் எப்படி எப்படி நம்ம எடுக்க போறோம் சரிங்களா? வீடு வண்டி வாகனம் எல்லாத்துக்குமே சுக்கரன் தான். வீடு கட்டணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஜனனகால சுக்கரன் இருக்கு, இது எதுவுமே நான் உங்களுக்கு ஃபார்மெட் கொடுப்பேன், ஜனனகால சுக்கரன் இருக்கிற ராசியை கோச்சார சனியும் கோச்சார குருவும் சேர்ந்து பார்த்தா அவர் வீடு கட்டிருப்பேன். இதான் ஈவினிங் ஸ்டார்ட், இப்படி புரியலையா கொண்டு சொல்லலாம் ரைட்டுங்களா? அப்போ சனி பார்த்தோமா, ராகுக்கு போகக்காரகன் அப்படின்றது மைண்டுக்குள்ளே எப்போதுமே இருக்கும், ராகுக்கு போகக்காரகன் கேள்வி கேட்கலாம் கேளுங்க. கனகாட்சி பணியும் போச்சார சனி, என்னங்க கனகாட்சி பணியும் போச்சார சனி? இல்லை, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஜன்னனகால சனி இங்கே இருக்கு, அதாவது ஜன்னனகால சுக்கரன் இங்கே இருக்காங்க, ஒருத்தர் வீடு கட்டுறாரு, ஜனனகால சுக்கரன் என்ற ராசிக்கு
கோச்சார சனி பகவானோட பார்வை. அதான கர்மகாரகன். இவனுக்கு என்ன கர்மம், வீடு கட்டுற கர்மம் இருக்கான்னு பார்க்கணும். ஜீவகாரகன் குரு. அப்ப அது அந்த அந்த இது அந்த வீட்டை உயிரோட்டம் பண்றதுக்கு குரு பார்வை. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாக்கா அவர் வீடு கட்டிடுவார். இப்ப சுக்கிரனோட பகை கிரகம் பார்த்தா அந்த வீடு கட்டுறது நின்று போகும். புரிஞ்சு இல்லைங்களா? இப்படி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம உறவுகளையும் சின்ன சின்ன பாண்டி பகை கிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிரக உறவுகளையும் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு வந்துட்டு சனி வந்து இது சொல்லிட்டோமா, ராகுக்கு வந்து முக்கியமாக போகக்காரன் கிடையாது. அதாவது எதை செஞ்சாலும் பிரம்மாண்டம்னு பேர், ராகுக்கு பிரம்மாண்டம்னு பேர். சரிங்களா? கேதுக்கு வந்து மோட்சம் முடிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மோட்சம் அந்த கிரகம் அந்த ஆசையை மோட்சம் பண்ணிடும். இங்க வந்து செவ்வாய் கேது இருக்கா, இவர் பிறக்கும் போது பூரா சுத்து இருக்கும், பிறந்த பிறக்கப்ப செவ்வாய் கேதுனா செவ்வாய்னா பூமி, கேதுனா அதை முடிவு கொண்டு வர்றது. புரியுதா இல்லைங்களா? அதே சமயத்துல கேதுக்கு பின்னாடி செவ்வாய் இருக்காரு, கேதுனா ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, அதுக்கடுத்து செவ்வாய் இருக்காரு, வரும் சொத்து, வரும் சொத்து வாங்கி ரொம்ப ஈஸி. கேது பிறகு செவ்வாய் இருந்தாலும் சார். ஆமாம், ஓ பத்து பத்து பாயிண்ட் கொடுக்க போகிறேன். நிறைய பாயிண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம கிரக சேர்க்கை ரெண்டு கிரக சேர்க்கையை கொடுக்க போகிறோம். கேட்டிங்களா? இப்போ வந்து நம்ம கேதுனா ஆன்மீகம் மோட்சம் எடுக்கணும். குருவுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கும் ஆன்மீகம் எடுக்கணும். அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்கிறது குரு. நம்ம போய் உதவி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு குரு எடுத்துக்கணும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் புக்கை படிக்க படிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அதனுடைய விரிவுகளை நீங்கள் படிக்கணும். இப்போதைக்கு இது தேவையான விஷயம் ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். இப்போ வந்து ரெண்டு ரெண்டு கிரக சேர்க்கை இருந்தால் எப்படின்னு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குது பகை கிரகங்கள் பார்த்துருக்கோம். ஆ, கிரகங்களை அடுக்கிற முறை பார்த்துருக்கோம், கிரகங்களுக்குரிய விதிகள் பார்த்துருக்கோம், கிரகங்களுக்குரிய சேர்க்கை பலனும் பார்த்துருக்கோம், பார்வை பலனும் பார்த்துருக்கோம், தனிச்சிருந்தா பலன் பார்த்துருக்கோம். அஞ்சு பாயிண்ட் பார்த்துருக்கோம் ரைட்டா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு கிரக சேர்க்கையோட பலன்கள் நான் தரேன், அதை நீங்க எழுதிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஈஸியாக சொல்லணும் ரைட்டா? எழுதிட்டீங்க நம்ம போனாலும் கவனமா இருக்கும், அதை அடிக்கடி மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அரசு வேலைக்கு போனாலும் கூட அடிக்கடி மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, ஜாதகர் சந்திரன் முத இருக்காரு, சூரியன் ரெண்டாவது இருக்காரு. தாயாரிடம் வெளிப்படையான பேச்சு இருக்கு. அம்மா பேச்சத்தான் வேற எல்லா எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா சூரியன் சேர்றான் இல்லையா, சந்திரன்னா அம்மா, சூரியன்னா பவர். அம்மா பேச்சத்தான் எல்லாரும் கேட்குற மாதிரி வரும். ஆச்சார அனுஷ்டானங்களை உடையவர் தாய் வந்து ஆச்சார அனுஷ்டானங்கள்ல இருப்பாங்க. துணிச்சல் மிக்கவர், துணிச்சல் மிக்கவர் கற்பனை அதிகம் உண்டு, வீட்டு பக்கத்தில் சத்திரம் இருக்கும், சத்திரம்னா அண்ணா தான. ஆமா, ஹோட்டல் கூட எடுத்துக்கலாமா சார்? ஹோட்டல் ஹோட்டல் சந்திரச்சூரி ஹோட்டல் எடுத்துக்கலாம். விவசாயம் சார்ந்த
இசை பிடிக்கும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருதயம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. வாடகை வருமானம் உண்டு, அம்மாவுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் அதிகமா இருக்கு. சூரியன் அவங்க அப்பா தானே, அவங்களுக்கு அப்பாவே எடுத்துக்கலாம். நமக்கு எடுக்கும் போது ராகுவா எடுக்கலாம். வாடகை வருமானம் ஜாதகர் புகழ் மிக்க குடும்பத்தில் பிறந்திருப்பார். என சூரியன புகழ் நிறைய பாயிண்ட் இருக்கே, சும்மா ஒரு ஒரு உங்களுக்கு வந்து இதை எடுக்கிறதுக்காக ஒரு அஞ்சஞ்சு பாயிண்ட் கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக பிடிக்கணும். ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா அதை வச்சு நீங்கள் வேலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது இருக்கு, அதான் புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து சூரியன் சிறப்பா அதிகமாக ஆயுதங்களை பயன்படுத்துவார். அல்லது இவங்க வீட்டில் எப்போது ஆயுதம் இருக்கும், ஏன்னா இது ஜாதகரோட தானே. சமையல் கலைஞராக இருப்பார். சூரியன்னா அரசுன்னு சொன்னோம், செவ்வாய்னா சீருடைய பணின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்பாவோட பக்கத்துல செவ்வாய் இருக்கு, அப்ப இளைய சவரன் எடுத்துக்கலாமா. அப்ப அப்பாவோட தம்பி ஏதாவது அரசாங்க பணியில இருப்பார், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சீருடைய பணியில் இருக்கலாம். தந்தை பிடிவாத குணமுடையவர், ஏன்னா செவ்வாய்னா அறுவை சிகிச்சை மருத்துவம் எல்லாமே வந்துடும். செவ்வாய்னா அறுவை சிகிச்சை மருத்துவம் எல்லாமே வரும். அப்போ அப்பாவுக்கு நிறைய பேர் வந்து மருத்துவ சார்ந்த படிப்பு கூட இருக்கும், அல்லது அவருக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். பட்டியில் போக வேண்டியது, விழுக வேண்டியது, ஒன்று டாக்டராக இருப்பாரு, இது மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கும். மருத்துவமனை தொடர்ந்து ஆமாம் அலோபதி கூட செவ்வாயினா குடும்பத்தை எடுக்கணும், நல்லா ஞாபகத்துக்குங்க. பெண்களுக்கு வந்து கணவன் எப்படி இருக்கான் அப்படின்றத குடும்பத்தை வச்சு சொல்லுவாங்க. குடும்பம் கட்டாச்சுன்னா கணவனுக்கு இவங்களுக்கு சண்டை வர போகும். அப்ப செவ்வாய் தான் குடும்பத்துக்கு, அப்ப சூரியனா தந்தை, செவ்வாயினா குடும்பம், அப்பாவுக்கு குடும்பம் அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னு. ரியல் எஸ்டேட் தொழில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா கட்டாயம் அந்த ஜாதகத்துக்கு இடம் இருக்கும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா அப்ப சூரியனா தந்தை, செவ்வாயினா நிலம். அப்ப கரெக்டா நிலம் இருக்கு, அப்பாவுக்கு நிலம் இருக்கு. சூரியனா மெயின் மெயின் வீதின்னு பேரு. இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகத்துல இருக்கு, மெயின் வீதியில அவங்களுக்கு இடம் இருந்துச்சோம். இதுதான் முகத்தில் காயங்கள் உண்டு, அப்பாவோட முகத்துல செவ்வாய்னா காயத்தை எடுக்கலாம். லக்னத்துல யாரும் இருக்கல, செவ்வாய் இருக்கோ முகத்துல காயம் இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்ப தந்தைக்கு முகத்துல ஏதோ வடு இருக்கும்.
சாயம் இருக்கிறோம் முதன்மையா இருக்கணும்னு கூட விரும்புவாங்க முதன்மையா இருக்கணும்னு கூட விரும்புவாங்க நம்ம சொல்லியிருக்கிறது அஞ்சு பாயிண்ட் சொல்றேன் 500 பாயிண்ட் இருக்கு இப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டா போதும் ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம்ல சொல்லு சார் ஆரம்பிச்சு அடுத்த செவ்வாய் சொல்றேன் நல்ல கட்டமைப்புடன் வீடு இருக்கும் சாகசங்கள் புரியும் திறமை உண்டு இப்ப செவ்வாய்னா கணவன் சூரியன்னா அரசு கணவன் அரசு உத்தியோகம் அல்லது அரசு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒருத்தர் அப்படின்னு இருக்கலாம் புரிஞ்சா இல்லைங்களா செவ்வாய்னா கணவன் சூரியனா அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப கணவன் அரசு சார்ந்த துறையில இருப்பார் தம்பிக்கு அப்படி எடுக்கலாம்ல தம்பி சகோதரன் இளைய சகோதரன் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருப்பார் சூரியனா புகழ் மரியாதை இதெல்லாம் சூரியன் அல்லது இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க கணவன் புகழ் மிக்கவனாகவும் மரியாதை மிக்கவனாகவும் இருப்பார் பிறர் மரியாதை கொடுக்குற மாதிரி இருப்பார் கௌரவமா ஆமா பொறியியல் துறை சம்பந்தப்படும் பொறியியல் துறை இன்ஜினியரிங் தாது பொருட்கள் பொறியியல் துறை திருமண மண்டபம் விடுதி இது எல்லாமே செவ்வாதான் தாது பொருட்கள் பொறியியல் துறை திருமண மண்டபம் விடுதிகள் அசையாத சொத்து செவ்வாயின சொத்து இதே ஜோசியருக்கு தெரிஞ்சிருச்சு சூரியன் செவ்வா சூரியன் இருந்தா ஜோதிடமும் நல்லா வரும் மாந்திரிகமும் நல்லா வரும் செவ்வாய் சூரியன் நிறைய பேர் கசாப்பு கடை வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா செவ்வாய் சூரியனுக்கு கசாப்பு கடை ஒண்ணு இல்லை சார் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா இப்ப சூரியனும் செவ்வாய் செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்குன்னா உங்க வீட்டு பக்கத்துல கசாப்பு கடை இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இப்போ வாடகை வீட்டில் யாராவது குடியிருந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கசாப்பு கடை எதாவது இருக்கா ரத்தக்காரர் அந்த வீடு அந்த வாடகை வீடு போனதுலேருந்து கடன்தான் சண்டையாக நடக்குது அப்போ மாற்றலாமா மாற்றக்கூடாது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க மாற்றலாம் அதெல்லாம் போகணும் வீட்டிலே மாற்றினாலும் என்ன தெய்வ வழிபாடுகள் பூஜைகள் நம்ம வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன மணி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி புரிஞ்சுங்களா ஒரு சிலர் கிரிமினல் வக்கீலாக போவாங்க என்ன தாது பொருட்கள் பொறியியல் சம்பந்தம் அதேமாதிரி பல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் பற்கள் சம்பந்தம் பல்லுக்கு வந்து செவ்வாய் ஒரு சிலர் காவலாளியா இருப்பாங்க செவ்வாய்னா தோட்டம் சூரியன்னா உத்தியோகம் தோட்டத்துக்கு காவலாளியா இருப்பாங்க அடுத்தது சூரியன் புதன் ஒரு நூல்ல மறுபறவை உண்டுன்னு எழுதியிருந்தாங்க சூரியன் புதன் சேர்ந்தா மறுபறவை எழுதியிருந்தார்
சாஸ்திர ஈடுபாடு உண்டு. ரெண்டாவது பாயிண்ட், வாத்தியங்கள் வாசிக்க தெரியும். தோட்டம் போடுவாங்க வீட்டில், வீட்டில் தோட்டம் போடுவாங்க அல்லது தோட்டமே இருக்கும். விளையாட்டு மைதானம் இருக்கும், உதாரண விளையாட்டு. கணிதம் விருப்பம் உண்டு. கணித விருப்பம், கணித அதே மாதிரி சூரியன்னா தந்தை, புதன்டாவே எப்போதுமே ஞாபகம். நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், பாரம்பரியத்துல நீங்க புதன் திசை நடக்குதுன்னா ஒண்ணு கடை வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி மாத்திரை சாப்பிடுவாங்க, இல்லாட்டி ஸ்கின் ப்ராப்ளம், இல்லாட்டி நரம்பு பாதிக்கும். இந்த நாள் இல்லாம புதன் திசை போகவே போகும். அப்ப சூரியன்னா அப்பா, புதன்னா ஸ்கின் எடுக்கலாம் இல்லையா, அப்பாவுக்கு நரம்போ ஸ்கின்னோ பாதிக்கும் இருக்கும். ஹலோ, அப்பாவுக்கு ஸ்கின் ஏதாவது தொந்தரவு. அதே மாதிரி புதன்னா அறிவாளி, தந்தை மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க. புதன்னா கணக்கு, அப்பா கணக்கு வழக்கு பார்க்குறவங்க. அப்ப ஜாதகர் எப்படி இருப்பாரு, சூரியன் புதன் தேர்ந்தா பயங்கர பில்லியன், ஒன்று வேகமாக போடையில மிதத்தனம். ஏன்னா நம்ம டயத்துக்கு கொண்டு போகலாம். சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சூரியன் புதன் சேர்ந்தனாலே உங்களுக்கு வேகமான கேள்வி புரிந்து புரிந்து கொள்ளும் தன்மை அக்கௌண்ட் செக்ஷன் போறோம். இதெல்லாம் வந்து புதனுக்கு அடுத்து சூரியன். கனவுகளுக்கு சூரியன் முக்கியம், சந்திரனும் சூரியனும் முக்கியமா இருப்பாங்க கனவுகள் எல்லாம் பண்றது சரிங்களா. கனவுகளுக்கு சொல்றதுக்கு சூரியன் சந்திரன் இருக்கும். சந்திரன் சார், சூரியனும் ஒரு காரகம், சந்திரனும் ஒரு காரகம், கனவுகள் பண்றது. இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் பண வரவு நல்லா பெரும்பாலும் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுடன் இருப்பார்கள். புதனுக்கு அடுத்த சூரியன் கணக்கு வழக்கில் ஈடுபாடு உண்டு, சிறந்த பேச்சாற்றல் உண்டு. இளைய மகள் அல்லது சகோதரி அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. புதன்னா இளைய சகோதரி இருக்கணும், இளைய மகளுக்கு புதன் தான் ரைட்டுங்களா. இப்போ பாருங்க, சுக்கரன் முதல் மனைவி, சுக்கரன் முதல் மனைவி, சந்திரன் ரெண்டாவது மனைவி ரைட்டுங்களா. புதன் வந்து கடைசி மனைவி, இளைய தாரம்னு பேர். ரெண்டாவது மனைவிக்கு புதன் எடுக்கலாம்,
மூணாவது கல்யாணம் பண்ணிட்டார் என்ன பண்ணும், புதனுக்கு மூணாவது பேர் கடைசி மனைவி. புரிஞ்சுக்கலாம், குழந்தைகள் இருக்கு, முதல் குழந்தை சுக்கிர, ரெண்டாவது குழந்தை சந்திரன் எடுக்கும், மூணாவது குழந்தை புதன் எடுக்கும், இல்லையே குழந்தை கடைசி குழந்தை தான் புதன் எடுக்கும். ரெண்டாவது என்ன சொன்னீங்க, சுக்கிரன் ஃபர்ஸ்ட் சந்திரன், மூணாவது புதன். இன்னும் எடுக்கலாம், நாலாவதையும் எடுக்கலாம், ராகு. ராகு வந்து பிரம்மாண்டம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அதுக்கு அடுத்தபடியா வர்றது பூராமே ராகு போக காரகன். முதல் குழந்தை வந்து சுக்கிரன், இரண்டாம் குழந்தை ரெண்டு மகன் இருந்தா புதன், மூணு மகள் இருந்துச்சு, ரெண்டாவது மகள் சந்திரனாகவும் மூணாவது மகளும் கடைசி மகளும் புதனாகவும். ஏன்னா சந்திரன்ல வளர்வரை சந்திரன் தேய்வரை சந்திரன் எல்லாம் கடற்பரப்பு இருக்கு, அதுக்கு இதை தெரிஞ்சுக்கீங்க. ஒரு பெண்ணோட ஜாதத்துல இந்த புதன் சூரியன் இருக்கு வச்சுக்கிட்ட, அவன் அத காதலன் வந்து நல்ல பிரகாச முகம் உடையவன், பத்திரம் எழுதும் உத்தியோகத்தில் இருப்பார்கள், யாரு புதன் சூரியன் இருக்குது குண்டு குண்டா எழுதுவாங்க. அப்ப புதன் செவ்வாய் இருந்தா எப்படி எழுதுவாங்க, அப்படி நறுக்க மாதிரி வரும் சார்பா. சுக்கரன் இருந்தா அழகு பண்ணுவாங்க, ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அதுல மீது எல்லா கிரகத்தையும் புள்ள படிக்கிறது தெரியும், இது போல சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் ஆயிரும். புரிஞ்சாலிங்களா, ஒரு டாபிக் எடுத்துருக்கிறோம், புதன் சூரியன் குண்டு குண்டா கையில், புதன் சந்திரன் ஓடுற மாதிரி எழுதுவாங்க, நீட்டி நீட்டி இருக்கும், செவ்வாய்னா சார்பு, சுக்கரன் அதுல ஒரு அழகு பண்றது. ஓரளவு புரியுதா, தூங்க கேட்க வருதா, ரெண்டு மணிக்கு சாப்பாடு போடுவோம், அப்புறம் ரெண்டரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம லஞ்ச் பிரேக் வச்சுக்கலாம். என்ன சார் சாப்பாடு வந்துருச்சா, போதுமா எல்லாத்துங்க, சாப்பாடு இருக்கா. இப்ப புதன்னா தாய் மாமன், சூரியனால கவனிச்சுப்பாங்க, சூரியன்னா மருத்துவ குணப்படைந்தவர். இப்ப உங்க ஒரு தாய் மாமனுக்கு எப்பங்க சார் குணமாகும்னு கேக்குறாங்க, புதன் மேல அல்லது புதனுக்கு திரிகோணத்துல சூரியன் வரும்போது குணமாகும் சொல்லுவாங்க. புதன் சூரியன் இந்த ஜாதகம் இருப்ப முன்னாடி அவன் உங்க தாய் மாமன் குணமாயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனை சவாரி விரும்புவார் புதன் சூரியன் சந்திரன், நிலம் உண்டு புதன் சூரியன், மெயின் ரோட்ல நிலம் இருக்கும், காலி இடம். மெயின் ரோடு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன், ரோடு அப்படின்னா ராகு, புதன் சூரியன் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைபாஸ் நேர் பைபாஸ்லயே வீடு இடம். அடுத்தது சூரியன் குரு, இந்த மாதிரி ஒரு டாபிக் மட்டும் கொடுத்துட்டா மீதி கிரகங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், சந்திரன் சூரியன் அடுத்தடுத்த கிரகங்கள் என்ன இல்லாமல், ஏன்னா எல்லாத்தையும் போட்டு விட்டோம்னா நம்ம அடுத்த ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ண முடியாது. இப்போ கிரக சேர்க்கைன்னா என்னன்னு ஒரு ஸ்டைல் கொடுத்துருவோம், ரெண்டு மணிக்கு சாப்பாடு விட்ட உடனே ஒவ்வொரு ஜாதகமாக போட்டு நீ எப்படி பார்க்க சொல்றேன், அப்போ அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா ப்ராக்டிக்கலாக போயிருக்கும் இல்லையா. இப்போ இந்த மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சுல, இப்படி தான் இந்த கிரகத்தை கிரக சேர்க்கை எடுக்கணும் தெரியுதா இல்லையா, நம்ம வந்து சின்ன பிள்ளைகள்ல, அதனால வந்து இந்த டாபிக் இந்த ஒரு சூரியனை மட்டும் முடிச்சிட்டோம்னா மீதி எல்லாம் நீங்க அடுத்தடுத்த கிரகங்களை நீங்கள் கவனிக்கலாம். அப்புறம் நம்ம மத்தியானத்துக்கு மேல கிரகங்களை சாட்டு போட்டுறது, கிரகங்களுக்கு பலன் சொல்றது செய்யப்படும், குட்டி குட்டி டிப்ஸ் இதுகள்லாம் பார்த்தேன் சரிங்களா. அடுத்தது குரு சூரியன் குரு, அடுத்தவர்களுக்கு தந்தை பிறருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருப்பார், போதனை பண்ற மாதிரி இருப்பார். அதே மாதிரி ஜாதகர் அப்படிதான் இருப்பாங்க, சூரியன் குரு சேர்ந்துட்டாங்க நல்ல யோகம், அது சூரியன் குரு சேர்க்கிறது ரொம்ப விசேஷமான யோகம். பண்ணுவார் சார் பஞ்சாயத்து, தத்துவ மேதைகளாக இருப்பாங்க, உயர் பதவிகள்ல இருப்பாங்க இந்த மாதிரி கிரக சேர்ப்பு உள்ளவங்க.
நிறைய பேர் ஸ்கூல் வச்சு நடத்தணும்னு ஆசை இருக்கும், ஃபைனான்ஸு ஸ்கூலு. அதே மாதிரி சூரியன் குரு சேர்ந்திருக்க ஜாதகரவே கோயிலுக்கு வசூலுக்கு போனாங்கன்னா நல்லா வசூலாகும் கோயிலுக்கு. அவங்க போனாலே யாரை வேணால் கொடுப்பாங்க. அதே மாதிரி குரு சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பில் இருந்தால் கோயில் கட்டுற பாக்கியம்லாம் கிடைக்கும். மகன் மேல் பாசம் அதிகம். அதாவது குருன்னா மூங்கில் மரத்தை எடுக்கலாம், மூங்கில் ஊஞ்சல் வச்சிருப்பாங்க வீட்டில், மூங்கில் ஊஞ்சல் இருக்கும். மூங்கிலா சார்? மூங்கில் மூங்கில் புளூட்டு வாசி வரா குரு சூரியன் பெரிய கண்கள் உண்டு, அதாவது ஆன்மீக சம்பந்தமான தொழில் பண்ணுவார், யாகங்கள் கலந்து கொள்வார், யாகம் பண்ணுவார். எந்த செயலையும் விடாமுயற்சி அடைஞ்சிருக்கார். சூரியன் குரு சூரியன் தொடர்பு தான் வெற்றி பெற்றுவார். எந்த செயலையும் விடாமுயற்சியுடன் வெற்றி பெறுவார். எப்பவுமே மோதிரம் போட்டிருக்கார், தங்க மோதிரம், தங்க ரொம்ப பிடிக்கவர்கள். எப்போதும் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடன் இருப்பார். பொதுவாக குரு சூரியன் தொடர்புடைய ஜாதகமே ரொம்ப பிரமாதம். அடுத்தது சூரியன் சுக்கிரன் இந்த கிரகம் பெண்ணுக்கு இருந்தால் நிறைய பேர் நடிகை நடிகைகள் சீரியல் ஏதாவது ஒரு அரிதாரம் பூசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஜவுளி வியாபாரம் கட் பண்ணுவாங்க. ஜவுளி ஜவுளி வியாபாரம் புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார். ஏதோ ஒன்றை விற்பார் அல்லது வாங்குவார். நீங்க சித்திர நசனம் பார்த்தீங்கன்னா ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கும். அது மாதிரி சூரியன் சுக்கிரனுக்கு புதுசு பல சாச்சனை பிடிக்காது. அயன் பண்றவங்க பக்கத்துல குடியிருப்பாங்க. தந்தைக்கு அழகான சரீரம் உண்டு. மனைவி மிகவும் அழகான தோற்றம் கொண்டவளாக இருப்பார். நல்லா யோசிச்சுக்கணும், அழகான தோற்றம் கொண்டவர்கள் தான் சொல்லியிருக்கிறோம். ஆனா சூரியன் சுக்கிரனுக்கு நட்பா பழையான் நீங்க சிந்திச்சுக்கிறோம். நகைகள் அதிகமாக இருக்கும். நகையை விட நகை பெட்டி இருக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது நகை பெட்டியில் நகைகளை அழகாக அடக்கி வைப்பார். அடுத்தது சுக்கிரன் சூரியன் இந்திர வழிபாடு நன்மை தரும். இந்திரன்னா சுக்கிரன் ஆனால் அதுக்கு நாலு தெற்களை பிரசனத்தில் இந்திரன் சொல்லுவோம். மேல் பகுதியில் காம்புக்கு லெஃப்ட் சைடில் இந்திரன் வலது பக்கம் சூரியன் இருக்கும். அப்ப இந்திரனுக்குரிய கிரகம் எது? இந்திர வீட்டுல வந்துட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்கா அவ எல்லாமே வந்துருச்சு. அதனால வெற்றிலை பிரசனத்துக்கு அதிக மகத்துவம் இருக்கு. சொன்னா பார்த்தீங்களா அருமையான வார்த்தை. வெற்றிலை வந்து பொடியில இருக்கும், அதுதான் நம்ம உடம்பு. அதனாலதான் அதை வச்சு ரொம்ப பார்க்கலாம். அது வேறு இருக்குது எல்லாமே எல்லாமே.
அரசு அலுவலகங்களுக்கு அருகில் இருப்பார். வீடு சுக்கரன்னா வீடு, சூரியன்னா அரசு அலுவலகங்கள். சுக்கரன்னா அத்தை மகள் சொல்லியிருக்கிறோமா, அவங்களுக்கு அரசு உத்தியோகம் அது. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா எழுதிக்கணும். அத்தை மகள் அப்படின்றதெல்லாம் விரைவில் காதல் வயப்படுவார்கள். டக்குனு காதல் வயப்படுவாங்க. அதே மாதிரி சமையல் அறை வந்து ரொம்ப விஸ்தாரமா இருக்கும், பெருசா இருக்கும்.